மாட்டுக்கு முடியலன்னா கூட மாட்டு ஆஸ்பத்திரி கூட்டு போறோம்ல, அதை விடமா கேவலமா போயிட்டு மக. ஆட்டா, நீ வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். ரெண்டு வாட்டி வரக்காப்பி வச்சு குடிச்ச, இப்ப தலைவலி தேவலைங்கிறல்ல, சும்மா ரெடி. பொண்டாட்டியாத்தான் சுகப்படல, உடம்புக்கு முடியலங்கிறப்ப வாச்சும் இந்த இருக்கிற டவுன் கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட காமிக்கப்படாதா? அத்தாச்சி, பொண்டாட்டிங்கிறதுக்காக இல்ல, நம்ம குடும்பத்தை அண்டி வந்தவங்கிறதுக்காக சொல்றேன். சிலைய மாத்திட்டு கிளம்ப சொல்லு. திருப்பத்தூர் ஹாஸ்பிட்டல் போன, அங்க பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் இருப்பாங்க, நல்லா பாப்பாங்க. அதிகம் போனா இன்னும் 5 அல்லது 6 வாரம் தான் அவங்க உயிரோட இருப்பாங்க. எங்களால மட்டும் இல்ல, இனி எந்த டாக்டராலையும் அவங்களை காப்பாற்ற முடியாது. எப்ப பாக்குறதெல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுதுன்னு சொல்றாங்களோ, அப்ப நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் டாக்டர். ஆமா, அவங்க முடிவு நெருங்கிட்டதுக்கு அது அறிகுறி. அடுத்தது பார்வை மறைய ஆரம்பிக்கும், தூக்கம் தூக்கமா வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல நீங்க வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருங்க. தம்பி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்னன்னு
இத்தனை நாள் இல்லாம இப்ப எதுக்கு தம்பி புதுசா இந்த பழக்கம்? அண்ணே, என் மனசுல இருக்கிற வேதனைய என்னால சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. என் வேதனைய மறக்க இப்ப இதை குடிக்கிறத தவிர வேற வழி இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. மரகுப்பட்டு ஐயர் கடல்வா, உனக்கு பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்தேன். இது மதுரை மல்லிப்பூ, எனக்கு பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்தேன். அப்படின்னா நான் என்ன தின்னிமாடா? சச்ச, விளையாட்டுக்கு சொன்னேன், அல்வாவை நீயே சாப்பிடு, பூவை நான் வச்சு விடுறேன். என்ன விட்டு அவ பிரிய போறத நினைச்சா அவ மேல எனக்கு பரிதாபமா இருக்கு. அவ மேல எவ்வளவு அன்பு செலுத்த முடியுமோ செலுத்துங்க மருத. அவ பாவம். ஆமா, இந்த விஷயம் உங்க அக்காவுக்கு தெரியுமா? தெரியாது. நான் தான் அக்கா கூட பேசுறது இல்லையே. இல்ல மருதே, தான் பெத்த மகளை போல உங்க அக்கா அவளை பிரியமா வளர்த்திருக்காங்க. அதனால அவ நிலைமை அவங்களுக்கு அவசியம் தெரிஞ்சே ஆகணும். நீ வேணும்னு அக்கா கிட்ட சொல்லு, நான் வேணாங்கள. சரி, நானே சொல்லிடுறேன். மவராசி, நீ தீர்க்காயசா இருக்கணுமா? இம்புட்டு பேருக்கும் காசு போட்டு வாங்கின சீலையில இப்படி சும்மா குடுத்துட்டு இருக்கியே, ஏன் அத்தா? மருது உன்னை ஏத்துக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா உன் கையால 108 சுமங்கலிகளுக்கு சீலை கொடுக்கறதா வேண்டிக்கிட்டேன். அதுக்குதான் கொடுத்தோம். என்னமோ அத்தா, நம்ம வீட்டு காசு இப்படி கரைஞ்சு போகுதுன்னு கேட்டேன். சரிமா, வீட்டுக்கு போலாம். இல்லம்மா, நீ போய் இறங்கிட்டு காலையில வண்டி அனுப்பிரு. காலையிலயா? ஏன் அத்தா? உன் கையால சீலை கொடுத்த மாதிரி நான் இங்க ஒரு நாள் ராத்துங்கிறதா வேண்டிட்டு இருக்கேன்ல. சரி அத்தா, கோழி கூப்பிட வண்டி அனுப்புறேன். பத்ரம்.
வணக்கம்மா. நீங்க என் பேர் சந்தியா. நீதான் அந்த டவுன் பொண்ணா? ஆமாம்மா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் உங்களை தேடி வந்தேன். கொஞ்சம் போல எனக்கு தோணுச்சு. என்னம்மா? என்னமோ தெரியலாத்தா, எனக்கும் உன்ன கொஞ்சம் போல தோணுச்சு. ஆமா, நீ இப்பவே வந்துட்ட? அதுமா, நான் ராத்தங்கிறது சாமிக்கு பிடிக்கல போல இருக்கு, அதான் வந்துட்டேன். சாமிக்கு பிடிக்கலையா? என்னத்தா சொல்ற? அதுமா, இன்னைக்கு நாலு நல்லாலன்னு பேசிட்டாங்களா, அத அங்கனக்குள்ளே செத்த நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வந்துட்டேன். நீ போய் படுத்துக்க. நீ போய் தூங்குப்போ.